அந்தியோக்கியா பகுதியில் பவுல் அப்போஸ்தலரின் ஊழியத்தின் காரணமாக அநேக புறஜாதி மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களில் ஒருவரே தீத்து. பவுலால் உத்தமகுமாரன் என்று அழைக்கப்பட்டவர். தீத்து என்ற பெயருக்கு கனவான் என்பது பொருளாகும். இவர் சீரிய நாட்டின் அந்தியோக்கிய பட்டணத்தை சார்ந்த ஒரு கிரேக்கர். இவர் லூக்காவின் சகோதரர் என்று கருதப்படுகிறார். கொரிந்து சபையில் பல சீர்கேடுகளும் மனக்கசப்புகளும் ஏற்பட்டிருந்தபடியால் அச்சபை பிளவுபட்டிருந்தது. ஒருவருக்கொருவர் விரோதமாக காணப்பட்டனர். நீதிமன்றத்தில் வழக்காடும் வழக்குகள் குவிந்து கிடந்தன. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசித்து வேற்று மத போதனையில் சிக்குண்டு காணப்பட்டனர். பவுலின் ஊழியத்திற்கு எதிராக கேள்விகள் கூட எழும்பின. இந்நிலைகளை மாற்றி திருச்சபையை புதுப்பிக்க பவுல் அப்போஸ்தலனால் அனுப்பப்பட்டவரே தீத்து. கிறிஸ்துவின் அதிகாரத்துக்கு கீழாக அச்சபையை கொண்டு வந்து ஒழுங்குபடுத்தினார் இவர். இந்த வெற்றியினால் மேலும் பல பொறுப்புகள் அவருக்கு கொடுக்கப்பட்டன. மத்தியதரை கடலில் இருக்கும் கிரேத்தா தீவில் அநேக சபைகள் இருந்தன. ஒழுங்கான அமைப்பு இல்லாமல் வளர்ச்சி குன்றிய நிலையில் இருந்த திருச்சபைகளை ஒன்றிணைத்து புத்துயிர் கொடுத்தார் தீத்து. சபைகளை விசுவாசத்தினாலே ஆரோக்கியம் உள்ளதாக மாற்றி கிறிஸ்துவின் மேலுள்ள பற்றுதலை ஆழப்படுத்தினார் இவர். யூதர்களிடமிருந்தும் புறஜாதிகளிடமிருந்தும் வந்த தாக்குதலை சமாளித்து கிறிஸ்துவின் ராஜ்யத்தை அங்கே நிலைநாட்டினார். தீத்து தன்னை முன்னிறுத்தாமல் கர்த்தரையே மகிமைப்படுத்தியதனால் சபையின் உட்பூசல்கள் அனைத்தும் நீங்கின. திருமணம் செய்து கொள்ளாமல் சபை பணிகளையே தனது முழு லட்சியமாக கொண்ட தீத்து கிரேத்தா தீவு சபைகளின் பேராயராக சேவை செய்து கிபி 105 மரித்தார். சுய பெருமையை நாடாமல் கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் பணி செய்ததால் மேலான நிலைக்கு உயர்த்தப்பட்டார். அன்பரே, உத்தம குணங்களோடு உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுகிறீர்களா? ஆண்டவரே, உத்தமமான குணங்களோடு உந்தனின் பணியில் உற்சாகமாக ஈடுபட எங்களை வழிநடத்தும். ஆமேன்.